ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, சற்று முன் தமிழக அரசு அதிரடி வேலைவாய்ப்பு அறிவிப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும், நேரடி பணி நியமனத்தில் ஒரு அரசு சூப்பரான வேலைவாய்ப்பு 120 வேக்கன்சி கிட்டே இருக்குது. இதுக்கான சேலரின்னு பார்த்துட்டிங்கனாக்கா 10,000 ரூபாய் சேலரி. கொரோனா இக்கட்டான காலகட்டத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பணி நிரந்தரம் கூடிய விரைவிலே வழங்கப்படும். இப்போ ஒப்பந்த அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க. டெஃபினட்டாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இது யாராருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி, எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க என்ற ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் குரூப் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் டெலகிராம் குரூப்பு. இந்த டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், தனியார் துறை வேலைவாய்ப்பு தகவல்கள் அனைத்துமே ஷேர் பண்ணப்படும். நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு எந்த வேலைவாய்ப்பு தகவலும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் பார்க்க முடியும். எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த ஜாயின் பண்ணிங்க டெலகிராம் குரூப்பில், TNJOB நியூ 2021 சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிங்க, ஜாயின் பண்ண கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கனாக்கா வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவிட் பேரிடர் கால மக்கள் நலனை கருத்தில் கொண்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை மையத்தில் தொகுப்பு ஊதிய அடிப்படையில் 3 மாத காலத்திற்கு, அதாவது 31/8/2021 வரை பணிபுரிய திண்டுக்கல் அரசு மருத்துவமனை கல்லூரி முதல்வர் மூலமாக MBBS தகுதியுடைய மருத்துவ ஆளுநர்கள் மற்றும் கீழ்ப்பட்டியலிட்ட பணியாளர்கள் இப்பணிக்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிக்கை தேர்வு செய்யப்படுவதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மருத்துவ அலுவலர் பார்த்தீங்கன்னா MBBS ஒரு 42 போஸ்ட் கிட்ட கேட்குறாங்க. மாதாந்திர மதிப்பூதியம் பார்த்தீங்கனாக்கா ஒரு 40,000 சொல்லியிருக்காங்க. செவிலியருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 14,000த்துக்கு கொடுத்தே கொடுக்குறாங்க. டிப்ளமா அண்ட் நர்சிங் முடிச்சிருந்தாலே போதும், 60,000 சேலரி. உயிர் வளர்ந்து பொறியாளர் சொல்லி கொடுத்துருக்காங்க. பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க, ஒரு போஸ்ட்டு 30,000 சேலரி கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் மானிட்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டிப்ளமா அனசிஷியா சொல்லிட்டு 3 போஸ்ட்டு 15,000 சேலரி. டிப்ளமா ஃபிசியோதெரப்பி முடித்தவங்க கொடுத்துருக்காங்க, ஃபிசியோதெரப்பிக்கும் கொடுத்துருக்காங்க. 4 போஸ்ட்டு 14,000 சேலரியோட டேட்டா என்ட்ரி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் மொத்தம் 6 போஸ்ட்டு 10,000 ரூபாய் சேலரி. மருத்துவமனை பணியாளர் ஹெல்ப் ஒர்க்கர் சொல்லிட்டு எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும், மொத்தம் 80 போஸ்ட்டு கிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ 10,000 ரூபாய் சேலரியோட மேச்சுரி அட்டண்டன்ட் அவங்களுக்கு 20,000 சேலரி, 20 போஸ்ட்டு 10,000 சேலரியில். காவலர் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி போஸ்ட் போட்டிருக்காக்கா ஒரு 20 போஸ்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க, 6,000 ரூபாய் சேலரி. தகுதி உடையவர்கள் 19/5/2023 தங்களது அசல் சான்றிதழ் புகைப்படம் மற்றும் நீக்கங்கள் ஆவணங்களுக்கு அணுகவும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது 19ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே போனோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, எப்போ வேணாலும் போகலாம். நீங்கள் யார் விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள், டெஃபினட்டாக அவங்களுக்கு வேலைவாய்ப்புக்கு தேவைன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களோட என்ன எடுத்துன்னு கல்வி சான்றிதழ், மருத்துவ கவுன்சில் பதிவு சான்றிதழ், அடையாள அட்டை, பாஸ்போர்ட் சைஸ் அளவு புகைப்படம் சொல்லிட்டு ஒன்று கேட்டிருக்காங்க. கூடிய ரெஸ்யூமும் எடுத்துகிட்டு போங்க. மேலும் தகவலுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணி நீங்களும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.